உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல். இன்றைய தேதி 24/5/2021, அதாவது மே மாதம் 24 2021 வருடம். இப்பொழுது நேரம் காலை 9:30 மணியாகிறது. வழக்கத்திற்கு மாறாக இந்த குரல் பதிவை நான் காலை நேரத்தில் பதிவு செய்திருப்பதற்கான காரணம், முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்சமயம் வங்கக்கடல் பகுதிகளில் யாஸ் புயலானது உருவாகியிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அது மேலும் தீவிரமடைந்து ஒரு தீவிர புயலாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அது கரையை கடப்பதற்கு முன்பாக, அதாவது அடுத்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கனாக்கா, அது ஒரு மிக தீவிர புயல் என்கிற நிலையை அடைந்தாலும் ஆச்சரியம் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. ஒடிசாவின் கடலோர பகுதிகளை அது 26 வாக்கில் நெருங்க முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். பாலசோரை ஒட்டி இருக்கக்கூடிய, இது வந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடலோர பகுதி, பாலசோரை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் 26/5/2021, அதாவது மே மாதம் 26 அன்று அது கரையை கடக்க முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்க, இதனால் தமிழகத்திற்கு ஏதாவது பயன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் வடகடலோர மாவட்டங்கள் தொடர்பாக நிறைய நண்பர்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறீங்க. அந்த புயலினால் நமக்கு நேரடியான பாதிப்புகள், நேரடியான தாக்கம் என்று எதுவுமே இருக்க போவது கிடையாது. காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கும், மேற்கு திசை காற்றினுடைய வேகம் தமிழகத்தில், அது வந்து இப்போ தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சூழல்கள் உருவாகுவதை அதிகப்படுத்துகிறது என்பதை போல சொல்லலாம். இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பொழிவை நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் அவ்வப்பொழுது நல்ல மழை வந்து பதிவாகலாம். அதே போல தான் நீலகிரி மாவட்டத்திலையும் மழை இருக்கும். அதே போல கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் மழை வந்து இருக்கும். இவை தவிர்த்து அந்த மேற்கு மாவட்ட பகுதிகளில் அங்குமிங்குமாக அவ்வப்பொழுது மழை வந்து பதிவாகலாம். இவை மட்டுமல்லாது எவ்வாறு காற்று குவிகிறது என்பதை பொறுத்து, அதாவது அந்த சுழற்சியானது தமசம் காற்றை இழுத்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக எவ்வாறு தமிழகத்தினுடைய உட்பகுதிகளில் காற்று குவிகிறது என்பதை பொறுத்து சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் உருவாகும். இப்போ இன்றைக்கி அடுத்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது என்னங்கிறத நான் பிற்பகல் நேர குரல் பதிவில் உங்களுக்கு விரிவாக பதிவு பண்ணுறேன். அதாவது அடுத்த 24 மணி நேரம் விரிவான வானிலை அறிக்கை நான் பிற்பகல் நேர குரல் பதிவில் உங்களுடன் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ அந்த யாஸ் புயலினுடைய நிலவரத்தை மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்பொழுது காலை நேரத்தில், இன்று காலை ஒரு 6 வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த யாஸ் புயலை தனியார் வானிலை நிறுவனத்தின் உதவியுடன் நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில், அதாவது அதனுடைய நகர்வுகளை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில், அதனுடைய நிலையை நான் முதல்ல சொல்லிடுறேன். அது எந்த இடத்துல நிலை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத, அது வந்து கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தான் நிலை கொண்டிருக்கிறது. அதனுடைய லேட்டிடியூட் பொசிஷன், அதாவது அட்சரேகை பார்த்தீங்கன்னாக்கா 16.3 வடக்கிலும், அதே போல் தீர்க்கரேகை பார்த்தீங்கன்னாக்கா 89.7 கிழக்கிலும் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது லாங்கிடியூடல் பொசிஷன், லேட்டிடியூடு பார்த்தீங்கன்னாக்கா 16.3 நார்த்து, லாங்கிடியூடு பார்த்தீங்கன்னாக்கா 89.7 ஈஸ்ட்டு, 89.7 கிழக்கு. ஸோ அங்கே தான் அது வந்து நிலை கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, அது நாம் முன்பாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே வட வடமேற்கு திசையில் நகரம் முற்படும். இவைகள் அனைத்துமே நம்ம வந்து எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம்தான். அது மென்மேலும் தீவிரமடைந்து ஒரு மிக தீவிர புயல் என்கிற நிலையை அடையும் பொழுது, அதாவது ஒரு தீவிர புயலாக அது எப்படியும் உருவெடுத்துவிடும் அடுத்த சில மணி நேரங்களில், அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 12 அது ஒரு மிக தீவிர புயல் என்கிற நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து கடலோர பகுதிகளை நெருங்க முற்படும். அது கடலோர பகுதிகளில் என்ன மாதிரியான சூழல்கள் அந்த நேரத்தில் நிலவுதோ அதை பொறுத்து அதனுடைய வலுவம் வந்து இருக்கும். அது ஒருவேளை கரையை கடக்க முற்படுகையில் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே அதனுடைய வெர்டிக்கல் விண்ட்ஷேர்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அது கரையை எந்த இடத்துல நெருங்க முற்படுகிறதோ அங்கே அதற்கு கொஞ்சம் சாதகமற்ற சூழல்கள் இருக்கிற பட்சத்தில் சற்று வழுக்குறையை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் வழுவிழந்து விடாது. வழு குறைந்தாலும் அது ஒரு புயல் என்கிற நிலையிலேயோ, அல்லது ஒரு டீப் டிப்ரெஷன் என்கிற நிலையிலேயோ, அல்லது ஒரு தீவிர புயல் என்கிற நிலையிலேயோ, அது ஒடிசாவின் கடலோர பகுதிகள் அல்லது மேற்கு வங்கத்தின் கடலோர பகுதிகளில் நிச்சயமாக கரையை கடக்கும். அதனால் பலத்த சேதங்கள் ஏற்படும், கடுமையான மழைப்பொழிவு இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது தான். இப்பொழுது தமிழகத்தினுடைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி, அது எவ்வாறு காற்றை இழுக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போடு தான் வந்து மழை வந்து இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை உங்களிடம் நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அது வந்து விண்டை வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு, அதாவது காற்றை தமசம் இழுத்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வடமேற்கு திசையிலிருந்து காற்று வந்து கீழிறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இந்த டைரக்ஷனில் வடமேற்கு திசையில் காற்று வந்து பயணித்து கொண்டு இருக்கிறது தமிழக வட மாவட்டங்களில்.
அதனால் பார்த்திங்கனாக்கா அந்த ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அதன் மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக மழை வந்து பதிவாகும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது என்னங்கிறத நான் பிற்பகல் நேர குரல் பதிவில் உங்களுடன் நான் தெளிவாக வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு நான் முக்கியமாக இந்த காணொலியை பதிவு செய்ததற்கான காரணம் யாஸ் புயல் உருவாகிவிட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை ஏன் நீங்கள் பதிவு செய்யவில்லை என்று நிறைய நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தீங்க. உண்மை என்னன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய கடுமையான எப்படி சொல்கிறதுனாக்கா கொஞ்சம் கடுமையானன்னு சொல்ல முடியாது, நான் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை விட உடல் உழைப்புகளை விட அதிகமாக இப்பொழுது நான் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது வீட்டில். அது உங்களுக்கு தெரிந்தது தான் எதனால் அப்படிங்கிற மாதிரி பாட்டியை வந்து மருத்துவமனையிலேருந்து கொண்டுட்டு வந்து இப்போ எங்கள் வீட்டில் தான் வச்சுருக்கோம். அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, அப்பாவும் வயது முதியவர். ஸோ இந்த காலகட்டத்தில் நான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று நினைக்கிறேன். வேலை செய்ய வேண்டியதுன்னா அதை நான் வந்து அழுத்துக்கிட்டலாம் சொல்ல, அது வந்து ஒரு சுகமான ஒரு சுமை தான், சுகமான சுமைன்னு சொல்ல முடியாது, சுகமான ஒரு விஷயந்தான் அது. அது வேலை செய்கிறதுங்கிறது கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு இதோடு இருக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கிய ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், அதாவது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் அது. ஆனால் என்னென்னு பார்த்திங்கனாக்கா அதே சமயம் நமக்கு தூக்கமும் வந்து ரொம்ப அசதியில் வந்து சீக்கிரம் வந்துடுது. படுத்து என்னையே அறியாமல் நேற்று வந்து அலைபேசியை எடுத்துக்கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு அலைபேசியை பார்த்து கொண்டிருந்து என்னையே அறியாமல் நான் வந்து உறங்கிவிட்டேன். அதனால தான் நேற்று நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை என்னால் பதிவு செய்ய முடியவில்லை. நான் எழுந்து பார்க்கும்பொழுது காலை 4 மணி ஆகிவிட்டது. சரி, அதோடு விட்டுட்டேன். சரி, காலை நேரத்தில் அது ஒரு புயலாக உருவெடுத்து விட்டது நமக்கு தெளிவான பிறகு நம்ம வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த காணொலியை இப்போ பதிவு பண்ணுறேன். பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை உங்களுடன் நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். தற்சமயம் யாஸ் புயலானது வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அது தீவிர புயலாக உருவெடுக்க இருக்கிறது. அதன் பிறகு அது மிக தீவிர புயலாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதனை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி, இது காலை நேரத்தில் நான் பதிவு செய்திருக்கக்கூடிய காணொலி, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன், வடகடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை வந்து அதிகரிக்கும். இது தொடர்பான ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஊடகங்கள் செய்திகளை வந்து தொடர்ச்சியாக வேறு விதமாக தான் போடுவாங்க. அவங்க கனமழைன்னு அது ஒரு அது சொல்கிறது தானே, அப்படியே அந்த ஒரு சுழற்சி ஒரு புயல் வந்து வங்கக்கடலில் உருவானுச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வந்து கனமழையை உருவாக்கும் கடலோர பகுதிகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அதற்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து தென்மேற்கு பருவமழைக்கான சூழல்களை ஏற்படுத்துவதற்காக உருவாகுகின்ற ஒரு சுழற்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால் வடகடலோர மாவட்டங்களுக்கு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நமக்கான பருவமழைங்கிறது வடகிழக்கு பருவமழை தான். இப்போ இந்த சுழற்சி வந்து காற்றை இழுக்கிறதுனால சில இடங்களில் சாரல் துறல் லேசான மழை பதிவாகலாம், அது வந்து இயல்பு தான். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் கூட பதிவாகலாம். அது எந்தெந்த இடங்களில் என்பதை நான் பிற்பகல் நேர குரல் பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் நீங்கள் வந்து பயப்படலாம் தேவை கிடையாது. இது தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துது. கடலோர மாவட்டங்கள் இல்லை, தமிழகத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தது. வெப்பநிலை தான் உயரும் பகல் நேரத்தில். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மேற்கு மாவட்ட பகுதிகளில் ஓரளவு மழை பதிவாகும். திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலேயும் மழை பதிவாகும். ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு மறக்காமல் இதை போன்ற ஒரு வலைவலி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இவை தவிர்த்து பார்த்தோமையானால் அவ்வளோதான் தோழர்களே, அடுத்த காணொலியில் நாம் சந்திக்கலாம். அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடனும் அடுத்த 24 மணி நேர வானிலை அறிக்கையுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.